கிரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ உலகக்கோப்பை இறுதிக்கட்டத்தை எட்டியாச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஃபைனலுக்கு வரப்போகிற அணி எது, அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹியூஜ் லாஸுக்கு அப்புறம் வந்துட்டு ஏபி டிவிலியர்ஸ் மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இறுதிப் போட்டிக்கு அவங்க வரக்கான வாய்ப்பு இருக்கா, அதை தாண்டி அரையிறுதியில் யார் உள்ள வருவா, முக்கியமாக ஏபி டிவிலியர்ஸ் அவர் சொன்ன கருத்து என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோ போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே பிரச்சனை இல்லைங்க. 11 பேரும் கரெக்டாக ஆடுறாங்க ஒரு டீமில் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம டீமில் தான் ஒவ்வொரு பவுலரும் ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ரோலை வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கங்கே ஓட்டை இருந்துச்சு, சுன்மன்கள் சரியாக பண்ணுறது கிடையாது, ஸ்ரேயா சேர் பண்ணுறது கிடையாது, சிராஜுடைய ஃபார்ம் அவுட்டு இதெல்லாம் சரி பண்ணாமல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 மேட்சுக்கு முன்னாடி கேள்விக்குறிகள் இருந்துச்சு, நம்ம சேனல்லையே நிறையா போட்டிருந்தோம். இப்போ எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, லைக் கிரிக்கெட்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று இருக்குது. தொடர்ந்து வின் பண்ணிக்கிட்டே போனால் செமி ஃபைனல் ஃபைனலில் லாஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எல்லா டீமுக்குமே வந்துட்டு ஒரு உரித்தான ஒரு இதுன்னு சொன்னோம். இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் இந்த மாதிரிலாம் லைனாக வின் பண்ணிகிட்டே வந்து செமி ஃபைனலையும் வின் பண்ணி ஃபைனலையும் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல உதை வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ இதே மாதிரி 2015 நடந்துச்சு, நம்ம செமி ஃபைனலில் உதை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த தடவையும் நடக்க போதாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னு ஒரு லீக் மேட்ச் இருக்கு. ஸோ அது வந்துட்டு சின்ன டீம் கூட தான், இந்த மாதிரி நெதர்லாண்ட் கூட தான் விளாடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர்ஸ் ரிஸ்க் பண்ண போகிறாங்களா இல்லை இதே ஸ்குவாடோட போக போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ எனிவே நம்ம எப்படியோ செமி போயாச்சுங்க, ஆனால் யார் உள்ள வரப்போறா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஸோ நம்ம கூட மோதருக்கு 3 டீமுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஒன்று ஆப்கானிஸ்தான், இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து. ஸோ பாகிஸ்தான் உள்ள வரப்போறாங்களா நியூசிலாந்து உள்ள வரப்போறாங்களா அப்படிங்கிறத கேள்வி. நியூசிலாந்துக்கு ஸ்ரீலங்கா கூட மேட்ச் இருக்கு. ஸோ எனிவே அவங்க ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் வின் பண்ணிட்டு அடுத்த 4 மேட்சை தொடர் தோல்வி அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் அந்த தோல்வியும் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்தியன் டீம் கூட 49வது ஓவர் வரைக்கும் ஆடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இன்னொரு மேட்ச் அதாவது ஆஸ்திரேலியா கூட பார்த்தோம் அப்படின்னா 385 சேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 380 அடிச்சிட்டாங்க, ஒரு 5 ரன் வித்தியாசத்தில் தோல்வி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு க்ளோஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்சுமே ரொம்ப க்ளோஸாக போன ஒரே காரணத்தினால தான் அவங்களுடைய ரன் ரேட் இன்னும் பாசிட்டிவில் இருக்குது, +0.33 அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஒரு வின் மட்டும் கிடச்சிட்ட போதும் +500-600 அப்படிங்கிற மாதிரி போயிடும். அது ஒரு மேசிவ் வின் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், +1 கூட போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு ரன் ரேட்டை பற்றி பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ பாகிஸ்தானுக்கு அதுதான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அவங்களுக்கும் +0.03 தான் இருக்கிறாங்க. ஸோ எனிவே அவங்க ஹியூஜாக வின் பண்ணால் தான் வந்துட்டு நியூசிலாந்து தோக்க எடுக்க முடியும். எனிவே நியூசிலாந்து தோத்து பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாலும் மச் பெட்டர் அப்படின்னு சொன்னோம். ஸோ யார் உள்ள வர போறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஆப்கானிஸ்தானை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களுக்கு எல்லா மேட்சுமே பிக் மேட்ச் பிக் டீம்ஸ் கூட இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை தாண்டி வரது கஷ்டம் தான். ஸோ அப்படியே வந்தாலும் ஆப்கானிஸ்தான் வந்தாலும் இந்தியாவுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது. இந்தியாவுக்கு பிரச்சனையே இந்த ஒரு 2 டீம்னு தான் சொல்லலாம். ஐ மீன் பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. நியூசிலாந்து கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டீம் 2015 இதே மாதிரி தான் தப்பி தவறி அப்படியே வந்து வந்து ஆல்மோஸ்ட் செமி ஃபைனல் ரீச் பண்ணிடுறாங்க அப்படியோ. ஸோ போன தடவை கூட ரன் ரேட்டில் முன்னாடி வந்து ஃபைனல் வரைக்கும் போனாங்க. அந்த டீம் எப்போவுமே குறைவாக இட போடக்கூடாது. அண்ட் பாகிஸ்தான் வந்தாங்கன்னா இந்தியன் டீமுக்கு ப்ரெஷர் தான், பிகாஸ் இவ்வளோ தூரம் வின் பண்ணிட்டு வந்துட்டு செமி ஃபைனலில் பாகிஸ்தான் கூட தோத்துட்டாங்க அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடாதுங்கிறங்காட்டி ப்ரெஷரில் விளையாடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஏபிடி விலேஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுடைய நிலைமையை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு செமி ஃபைனலில் வின் பண்ணி ஃபைனல் போனீங்களா, ஃபைனல் போயும் இந்தியா ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே ஏன் ப்ரோ கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அவர் இந்தியா வந்திருந்தாரு, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ விராட் கோலிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, ஸோ பெங்களூரில் அவர் மேட்ச் பார்த்தாரு, பெங்களூரில் அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா விளையாண்ட அந்த ஒரு மேட்சையும் பார்த்தோம் அப்படின்னா பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி கமர்ஷியலே இருந்தார் அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, சப்போஸ் இப்போ இந்தியா கூட ஃபெயில் ஆகிட்டீங்க, மோசமான ஒரு தோல்வியாக பார்க்குறீங்களா, ஸோ இந்தியா கூட உங்களுடைய பவுலிங் லைனப்புக்கு எதிராக உங்களுடைய அசுரப்படை நிற்கவே இல்லை அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு சில டைம் இப்படி ஹேப்பன் ஆகும். ஆக்சுவலாக முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணும்போதே நான் சொன்னேன் அது வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க எடுத்து ஆடுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 350+ டார்கெட் மேலே போயிருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ எனிவே இதெல்லாம் சொல்ல முடியாது, லாஸ் லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தொடர்ந்து செமி ஃபைனலில் மீட் பண்ணாலும் நாங்கள் வந்துட்டு மீதி நாங்கள் ஃபைனலில் தான் இந்தியாவை மீட் பண்ண போகிறோம், செமி ஃபைனலில் ஆஸ்திரேலியாவை மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் கண்டிஷன் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இந்தியாவை பீட் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க, ஃபஸ்ட்டு எங்கள் டீம் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ இது வரைக்கும் நான் இருந்தப்போவோ ஐசிசி டோர்னமெண்ட் எதுவும் வந்ததில்லை. ஸோ இப்போ வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. அதை தொடர்ந்து நாங்கள் சப்போஸ் நாங்கள் வின் பண்ணலைன்னா இந்தியா வின் பண்ணணும். ஸோ ஆரம்பத்திலேயே அவரோட ப்ரெடிக்ஷன் அதான் சொல்லியிருந்தார். அதாவது இந்த டோர்னமெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி டிவிலியர் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை, அப்படி ஜெயிக்காத பட்சத்தில் இந்தியன் டீம் என்னுடைய ஃபேவரட்டாக இருக்கும், செகண்ட் ஹோமாக இருக்கும்,
இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ மேலுமே ஒரு நல்ல விஷயம் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்தியன் டீமுக்கு எதிர் சவால் அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்கிற நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.